ப்ளூபல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃப்ரெஷர் அண்ட் பிகினருக்காகவே ஸ்பெஷலாக லைவ் கோட் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துட்ருக்கோம். இது 18th கொஸ்டின். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 18th கொஸ்டின். இதுக்கு முன்னாடி டேபிள் டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 18th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, How is cell padding different from cell spacing? அப்படின்றது தான் கான்செப்ட். அது அது ஏதாவது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன, எப்படி அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் செல் பேடிங்னா என்ன, செல் ஸ்பேசிங்னா என்ன, எந்த டேக் இதை அப்ளை பண்ணுறீங்க, இது டேகா இல்லை ஆட்ரிபியூட்டா, இது எல்லாத்தையுமே வந்து உங்களையும் கேள்வியாக கேட்கலாம். வாங்க அதை டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம பார்த்துருவோம். செல் ஸ்பேசிங் இஸ் அ ஸ்பேஸ் ஆர் கேப் பிட்வீன் டூ செல்ஸ், கான்சிகூட்டிவ் செல்ஸ். Whereas cell padding is the space or gap between the text and or content of the cell and the edge border, இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதை வந்துட்டு டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி, பேடிங்கு மார்ஜின் ஸ்பேஸ் இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாக்கு இடையில ஸ்பேஸ் விடுறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த மார்ஜின் பேடிங் இது எல்லாமே. ஸோ ஒரு டேபிளுக்குள்ள உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆட்ரிபியூட் தான் இந்த செல் பேடிங் அண்டு செல் ஸ்பேசிங் அப்படின்றது தான், சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ கோடிங்கில் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டேபிளுக்கு வந்து பார்டர் அப்ளை பண்ணும்போது பார்டர் ஒன் அப்படின்றது கிரியேட் ஆகுது. ஒரு ஒரு பார்டர்ஸாக நம்மளுக்கு டேபிளுக்கு வந்து கிரியேட் ஆச்சு. இப்போ செல் ஸ்பேசிங் அண்டு செல் பேடிங் அப்படின்றத வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, செல் ஸ்பேசிங் 60 செல் பேடிங் வந்து நம்மளுக்கு 10 வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வரும்போது நம்மளுக்கு அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு டேபிள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அந்த வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, டீஃபால்ட்டாக நம்மளுக்கு நார்மலாக ஒரு டேபிள் வந்து எப்படி கிரியேட் ஆகணும் அப்படி தான் கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே ஸ்பேஸே கிடையாது. ஸோ இந்த ஸ்பேஸ் வர்றதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சீக்கிரம் செல் ஸ்பேசிங், செல் ஸ்பேசிங்கும் போது நம்ம இங்கே 50 கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒன்று, அதை சுற்றி பார்டரை சுற்றி எந்த ஸ்பேஸும் கிடையாது, அஜித்தை சுற்றி எந்த ஸ்பேஸும் கிடையாது, நேமை சுற்றி எந்த ஸ்பேஸும் கிடையாது. பட் ரெண்டு செல்லுக்கு நடுவில் இந்த ஸ்பேஸ் விட்டுருக்காங்க இல்லையா. இந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆனதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செல் ஸ்பேசிங் அப்படின்றது தான் நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. இந்த செல் ஸ்பேசிங் தான் வந்து, இந்த ஆட்ரிபியூட் தான் வந்து இதை சுற்றி வந்து ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான காரணம். இங்கே செல் பேடிங்க்கு இப்போ நம்ம வேல்யூ கொடுத்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 20. ஸோ இங்கே 20 அப்படின்றதுக்கு கிரியேட் ஆகும்போது சீரியல் நம்பர் நேம் இதை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகிருக்கு. இதுதான் வந்து இந்த செல் பேடிங் அப்படின்றத ஆட்ரிபியூட் தான் இதை சுற்றி வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. பார்டருக்கு ஒவ்வொரு டிடி ஒவ்வொரு காலமுக்கும் உள்ள உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு செல் பேடிங் யூஸ் பண்ணணும். ரெண்டு பேடிங் ரெண்டு டிடி டேபிள் டேட்டாக்கு நடுவில் உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செல் ஸ்பேசிங் அப்படின்றத கிரியேட் பண்ணணும். இதுதான் இந்த ரெண்டு ஆட்ரிபியூட்டுக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ். அதுதான் இந்த 18th கொஸ்டினோட ஆன்சரும் கூட. செல் ஸ்பேசிங்க்கும் செல் பேடிங்க்கும் ஹெச்டிஎம்எல் டேபிள் டேக்கில் உள்ள இந்த ஆட்ரிபியூட்ஸை பற்றி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்றத நம்புறதுனால, நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.